அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 20/5/2017 அன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு இது. கொடுத்துருக்கிற இந்த படத்தில் உள்ள எண்களை வச்சு எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 எதை கூட்டினா 10 வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 6 கூட்டினா 10 வரும். 10 எதை கூட்டினா 22 வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 12 கூட்டினா 22 வரும். 22 எதை கூட்டினா 46 வரும் அப்படின்னு பார்த்தா 24 கூட்டினா 46 வரும். 46 எதை கூட்டினா 94 வரும் அப்படின்னு பார்த்தா 48 கூட்டினா நமக்கு 94 வரும். இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 94 எதை கூட்டணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 6 பெருக்குனா 12, 12 பெருக்குனா 24, 24 பெருக்குனா 48. அப்போ 48 பெருக்கணும். 48 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 96. ஸோ 94 96 கூட்டினா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். 98 96 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 190. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 190. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஜஸ்ட்டு ஒரு தொடர் வரிசையை வட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை ₹840 எனில் அதன் வாங்கிய விலை என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நல்லா கவனிங்க, குறித்த விலை அதாவது அது மேலே ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் எவ்வளோ அப்படின்னா ₹840. இந்த 840 தான் முதல்ல 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நாம் 10% கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 0 அடிபட்டுடும். ஸோ 84 தள்ளுபடி. அப்போ 840 84 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 756. அப்போ அந்த கை கடிகாரத்தை 756 விற்றுருக்காங்க. 756 விற்றுருக்காங்க. அந்த கை கடிகாரத்தை எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இந்த எக்ஸுக்கு தான் 26% லாபம் வருது. ஸோ 26x/100 அந்த எக்ஸுக்கு 26% கண்டுபிடிச்சி அதை வாங்கிய விலையினோட கூட்டிக்கிட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் 756. இப்போ நாம் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்படின்னா 100+26 126x வரும். 126x/100 = 756. எக்ஸ் மட்டும் இங்கேயே இருக்கட்டும். ஈக்குவல் கண்டாண்ட 756 இங்கே இருக்கிற 126/100 அந்த பக்கம் போனால் தலைகீழாயிடும். ஸோ 100/126. இப்போ நாம் இதை அடித்து போடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 6 இருக்குது. ஸோ இது அநேகமாக 6 அடிபட வாய்ப்பு இருக்குது. 6 36 6 பாக்கி 3, 6 2 12 3, 15 5 பாக்கி 1, 6 1 6 1 7. ஸோ கரெக்டாக 6 அடிபடுது. இப்போ இந்த 6 100 பெருக்கிக்கோங்க, நமக்கு கிடைக்கிறது 600. ஸோ அந்த கை கடிகாரத்தினுடைய வாங்கிய விலை 600 ரூபாய். அவ்வளோதாங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
நம்ம எல்லாம் அடுத்த கணக்கு கொடுத்திருக்கிற இந்த படத்தில் உள்ள நம்பர்களை வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏழை ஸ்கொயர் பண்ணுங்க, நாலை ஸ்கொயர் பண்ணுங்க. ஏழை ஸ்கொயர் பண்ணால் 49, நாலை ஸ்கொயர் பண்ணால் 16, இதை ரெண்டுத்தையும் கழித்தோம்னா இந்த 33 வருது. அதே போல் 8 ஸ்கொயர் பண்ணி 5 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு 39 வரும். 9 ஸ்கொயர் பண்ணி 6 ஸ்கொயர் பண்ணி இது ரெண்டுத்தையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு 45 வரும். அதே போல் 11 ஸ்கொயர் பண்ணி 8 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கழிக்கணும். 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 121 64 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 57. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 57. அவ்வளோதாங்க, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியில் 2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணி ஆகின்றன. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நல்லா பார்த்துக்கோங்க, 2/7 ஒரு தொட்டியில் 2/7 நிரம்புறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. இந்த தொட்டியில் மீதமுள்ள தண்ணீரை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. 7/2 நிரம்பிடுச்சு, இப்போ 7/5 நிரம்பலை. இப்போ நாம் 5/7 பங்கு அந்த தொட்டி இன்னும் என்ன பண்ணணும், நிரம்பணும். இந்த 5/7 நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன், 2/7, 2/7, 1/7 பிரித்து எழுதிக்கலாம். ஒரு 2/7 நிரம்புறதுக்கு 8 மணி நேரம் ஆகும், அடுத்த 2/7 நிரம்புறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இங்கே 1/7, அதாவது 2/7 பாதி, அப்போ இதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஸோ டோட்டலாக 8+8 16, 16+4 20. ஸோ 20 மணி நேரங்கள் ஆகும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான், பேசிக்காகவே போட்டுடலாம், எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் பாருங்கள், கொடுத்துருக்கிற படத்தை வச்சு அடுத்த படம் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே வட்டத்துக்குள்ள முக்கோணம் இருக்குது, இங்கே முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்குது. அப்போ இங்கே கட்டத்துக்குள்ள சாய் சதுரம் இருந்தால் இங்கே சாய் சதுரத்துக்குள்ள கட்டம் இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் சாய் சதுரத்துக்குள்ளார இருக்கிற ஒரு கட்டம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்கு 1 எதை கூட்டினா 6 வரும், 5 கூட்டினா வரும். 6 எதை கூட்டுனா 13 வரும், 7 கூட்டுனா 13 வரும். 13 எதை கூட்டுனா 22 வரும், 9 கூட்டுனா 22 வரும். 22 எதை கூட்டுனா 33 வரும், 11 கூட்டுனா 33 வரும். இப்போ 33 எதை கூட்டணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். முதல் இருக்கிற நம்பர் 5, அதோட 2 கூட்டினா 7 வந்துடுச்சு, அதுலேருந்து 2 கூட்டினா 9 வந்துடுச்சு, அதுலேருந்து 2 கூட்டினா 11 வந்துடுச்சு. ஸோ 11 அடுத்தது இங்கே 13 தான் வரணும். ஸோ 33 கூட்டினா போதும், 33 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 46. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 46. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5, 6, 8, 9, 12 இவற்றினுடைய மீசிம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டானா வகுத்தல் தான் 5, 6, 8, 9, 120. இதை இரண்டாம் வாய்ப்பாளில் போடுறேன், 5, 3, 2, 6, 4, 2, 8, 9, இங்கே 60. இப்போ
மூணாம் வாய்ப்பாளில் போடுறேன். அஞ்சு ஒன்று இங்கே நாலு தான், இங்கே மூணு, இங்கே இருபது. இப்போ ரெண்டாம் வாய்ப்பாளில் போடுறேன். அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அப்படியே இருக்கும், இங்கே பத்து. திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாளில் அஞ்சாம் வாய்ப்பாளில் போடுறேன். அஞ்சாம் வாய்ப்பாளில் போட்டால் ஓரஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு. திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாளில் போடுறேன். ரெண்டாம் வாய்ப்பில் போட்டால் ஒன்று 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 மூணு ஒன்று. திரும்ப வரக்கூடியது மூணு, மூணு போட்டால் ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துடும். இப்போ நம்ம இதில் இது ரெண்டுத்தையும் பெருக்கினா பத்து, மூணையும் மூணையும் பெருக்கினா ஒன்பது, ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினா நாலு, ஒன்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறையும் பத்தையும் பெருக்கினா முந்நூற்றறுபது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் முந்நூற்றி அறுபது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இப்படியும் போடலாம். இதை விட இன்னும் ஈஸியாக போகணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் நம்பர் அஞ்சு, அஞ்சால் எது வகுபடலையோ அதை அடிச்சிடுங்க. அஞ்சால் எல்லாமே வகுபடும். அடுத்து ஆறு, ஆறால் எது வகுபடலையோ அதை விட்டுருங்க. அடுத்து எட்டு, எட்டால் வகுபடலையோ அதை விட்டுடுங்க. இதாட்டமே நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஸோ நம்ம அப்படி கூட ஆப்ஷனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க அடுத்த கணக்கு போடலாம். ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்களில் முடிப்பர், பி என்பவர் ஏயை விட 60% அதிகமான திறமை உடையவர் எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் 60% வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னா கணக்கு கொஞ்சம் பெருசாக வரும். கணக்கை நான் ஈஸி ஆக்கிறதுக்காக 50% நான் நினச்சிக்கிறேன். அப்போ 16 நாட்களில் 50%னா பாதின்னு அர்த்தம். அப்போ 16ல் பாதி எவ்வளவு? 8. அப்போ 8 நாட்களில் அவர் வேலையை முடிப்பார். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆனால் உண்மையான கேள்வி 60% தானே. அப்போ 8 விட கொஞ்சோண்டு அதிகமாக தானே இருக்கும். அப்போ 8 விட கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கும். அப்போ 8 விட கொஞ்சோண்டு அதிகம்னா அது 10 தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் 10% மட்டும்தான் நமக்கு அதிகமாகுது. அப்போ 10% அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அது 1.something தான் வரும். அப்போ கண்டிப்பாக 8 விட 2 நம்பர் தான் அதிகமாக இருக்க முடியும். ஸோ 10 தான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் நம்ம எந்த கணக்குமே போடாமல். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த படத்தில் எது பொருந்தாத படம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு படத்துலையும் ட்ரையாங்கிளில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸ் பித்தகோரியன் ட்ரிபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற 12 ஸ்கொயர் பண்ணி 9 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 15 ஸ்கொயர் பண்ணால் வர ஆன்சருக்கு சமம். அதாவது 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 225. 225ங்கிறது 15 ஸ்கொயர். இதே போல தான் அடுத்ததும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இதை ரெண்டுத்தையும் கூட்டினா 25, இது 5 ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, இதை ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 169, இது 13 ஸ்கொயர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 7 ஸ்கொயர் பண்ணால் வர 49 வரலை. ஸோ இந்த 4வது படம் தான் பொருந்தாத படம். ஸோ 4 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தொகைக்கு சாதாரண வட்டியில் எக்ஸ் சதவிகிதம் வீதம், எக்ஸ் ஆண்டுகளுக்கு எக்ஸ் வட்டி கிடைக்கிறது, அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது சாதாரணமாக ஒரு ஃபார்முலாவட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சது தான் PNR/100 = I. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதில் என்னுக்கும் எக்ஸு தான்,
ஆருக்கும் எக்ஸ் தான் ஐக்கும் எக்ஸ் தான் அப்படிங்கும்போது இங்கே எக்ஸு எக்ஸ் அடிபட்டு போயிடும், பேலன்ஸு இங்கே இருக்கிற 100 அங்கே போனால் மேலே போயிடும், அங்கே இருக்க எக்ஸ் இங்கே வந்தால் கீழே வந்துடும். ஸோ 100/x அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 7.2 கிலோகிராமில் 18 கிராம் என்பது எத்தனை சதவிகிதம்? 7.2 கிலோகிராமில் கொடுத்துருக்கான், 18 அப்படிங்கிறது கிராமில் கொடுத்துருக்கான். ஸோ கிலோகிராமை நாம் முதல்ல கிராமாக மாற்றிக்கணும். அப்போ 7.2 1000 பெருக்கணும் அப்படின்னா 7200 வந்துடும். இதில் 18 அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் கேட்குறான். ஸோ பெருக்கள் 100. இங்கே உள்ள 2 ஜீரோவுக்கு இங்கே உள்ள 2 ஜீரோவை நம்ம அடிச்சிடலாம். இப்போ இங்கே உள்ள 18 நான் இதை அடிக்கிறேன், 4 தடவை வரும். இப்போ 1/4. ஸோ 1 4 வகுக்கணும். ஸோ நமக்கு 0.25 சதவிகிதம் வரும். ஸோ சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள விளிம்புகளை கொண்ட 3 கனசதுர வடிவில் உள்ள இரும்பினை உருக்கி 1 கனசதுரத்தை உருவாக்கினால் அந்த புதிய கனசதுரத்தின் விளிம்பின் நீளம் என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே கனசதுரம். ஸோ எல்லாத்தையுமே நாம் கியூப் பண்ணணும். அப்போ 6 கியூப் பண்ணணும். 6 6 36 36 6 216. 8 கியூப் பண்ணணும். 8 8 64 64 8 512. 10 கியூப் பண்ணணும். 100 × 10 1000. இப்போ இதை மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 1000, அது ஒரு 728. 1728. இதுக்கு நாம் கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். கியூப் ரூட் எடுக்கணும்னா லாஸ்ட் நம்பரை வச்சு எடுக்கலாம். லாஸ்ட் நம்பர் 8. லாஸ்ட் நம்பர் 8 இருந்தால் 2 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 12 22 32 இதுக்குள்ளே தான் இருக்கும். அநேகமாக இங்கே 1000 இருக்கிறதுனால 12 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 12 12 144 144 × 12. 4 2 8 8 2 1 4 4. அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ 12 தான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதாங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். புள்ளி வச்சு வட்டம் போட்டிருக்கிற இந்த செயலிக்கு இது ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளார இருக்கிற இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதில் 3 தான் ஏ, 4 தான் பி. அப்போ ஏவுக்கு பதிலாக 3, அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. பிக்கு பதிலாக 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ரெண்டுத்தையும் கூட்டினா 25. 25 ரூட் எடுக்கணும், ரூட் எடுத்தால் 5. அப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 3 4 5 கிடச்சிருச்சு. இப்போ வெளியில் ஒரு 5 இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம இதுதான் போடணும். ஏக்கு பதிலாகவும் 5 தான் போடணும், பிக்கு பதிலாகவும் 5 தான் போடணும். அப்போ 25 + 25 = 50. அப்போ √50. இதை நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு √50 எந்த ஆன்சரும் இல்லை. அப்போ இதை 50 25 × 2 எழுதலாம். 25 ரூட் எடுத்தால் 5, 2 ரூட் எடுக்க முடியாது. ஸோ 2 5 √2 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதாங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். தொடரின் அடுத்த எண் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தொடரில் இந்த ரெண்டாவதாக உள்ள இந்த நம்பர்லாம் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 21 அடுத்தது 23, 2 கூட்டியிருக்காங்க. இங்கேயும் 2 கூட்டியிருக்காங்க, இங்கேயும் 2 கூட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தது 27 2 கூட்டினா 29. ஸோ 29 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
நம்மளுடைய அடுத்த கணக்கு இதுக்கு அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே முக்கோணம் இப்படி இருக்குது, இங்கே அது தலைகீழாக இருக்குது, உள்ளார கட்டமாக இருந்தது இங்கே வட்டமாக மாறிடுச்சு. இப்போ இங்கேயும் அதே போல தான், இங்கே முக்கோணம் இப்படி இருக்குது, ஸோ அடுத்தது தலைகீழாக இருக்கும் வட்டமாக மாறும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 50 மீட்டர் நீளம் 44 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக தொட்டியில் 4 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை வடிவ குழாயின் வழியாக 15 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் தண்ணீர் விழுகிறது. 21 சென்டிமீட்டர் அளவு நீர்மட்டம் உயர வேண்டுமானால் ஆகும் கால அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் இங்கே 50 மீட்டர்னு கொடுத்துருக்கு, இங்கே 44 மீட்டர்னு கொடுத்துருக்கு, இங்கே 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும், அதுக்கு முன்னாடி விட்டம் உள்ளன்னு கொடுத்துருக்கு, விட்டத்தை ஆரமாக மாற்றணும். விட்டத்தை ஆரமாக மாற்றணும்னா இது பாதியாக்கணும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 100 வகுக்கணும். அப்போ 14 பதிலாக 7/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 15 கிலோமீட்டர் பெர் மணின்னு இருக்குது, இங்கே கிலோமீட்டர், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மீட்டர். அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 பெருக்கணும். ஸோ இந்த இடத்துல நாம் 1000 பெருக்கணும்னா இது 15000 மாறிடும். இப்போ அடுத்தது இங்கே 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு, இதை மீட்டராக மாற்றணும்னா 21/100 ஆயிடும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா. உருளையினுடைய கன அளவு R²H. அப்போ பைக்கு பதிலாக 22/7. ஆறுனா ஆரம், இங்கே ஆரம் எவ்வளோ? 7/100. அப்போ 7/100 ரெண்டு வாட்டி போட்டுக்கணும், ஏன்னா R²/R². அப்போ 7/100 நான் ரெண்டு வாட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சு. ஹச்சுனா வேகம் இன்டு காலம். அப்போ இங்கே எவ்வளவு வேகத்தில் போகுது? 15000. அப்போ 15000 இன்டு காலம், காலம்னா டைம் டி. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஏன்னா செவ்வக தொட்டி அதனுடைய கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ எல்லுக்கு பதிலாக 50, அகலத்துக்கு 44, ஹச்சுக்கு 21/100. எந்த அளவு தண்ணி மேலே ஏறுதோ அதுதான் நம்ம ஹச்சுன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 100 உள்ள இந்த 2 சைபருக்கும் இங்கே உள்ள இந்த 2 சைபருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே உள்ள 100க்கும் இங்கே கீழே உள்ள 100க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே உள்ள 22க்கும் இங்கே உள்ள 44க்கும் அடித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 2. இங்கே உள்ள ஒரு 0க்கும் இங்கே உள்ள ஒரு 0க்கும் அடிச்சிடலாம். இங்கே உள்ள ஒரு 5க்கும் இந்த 15க்கும் அடித்தோம்னா 3. இங்கே உள்ள 7 இங்கே உள்ள 21 அடித்தோம்னா 3. இங்கே உள்ள 3க்கும் இங்கே உள்ள 3க்கும் அடிச்சிடலாம். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரே நம்பர் இந்த பக்கம் டி இருக்குது, அந்த பக்கம் 2 இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2 மணி நேரம். அவ்வளோதாங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றினுடைய மீப்போக 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ 2 எண்களினுடைய கூட்டுத்தொகைனா, ஒரு எண் எக்ஸு இன்னொரு எண் ஒய்னு வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் 248 வருது. இப்போ ஒய்யை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, 248-X அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எண்களை பெருக்கிறதும் அதனுடைய மீப்போவாவையும் எல்சிஎம் இதை பெருக்கிறதும் 1. எல்சிஎம்மை நான் சும்மா ஏன்னு போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸு அப்படியே இருக்கட்டும், ஒய் பதிலாக 248-X=31A. இப்போ இந்த எக்ஸால் இதை பெருக்கணும்னா 248 எக்ஸு, எக்ஸால் எக்ஸை பெருக்கணும்னா -X²னு வருது.
அப்ப இத நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவை வருது. அப்ப இருபடி சமன்பாடு வந்துச்சுனாலே கண்டிப்பா அந்த x க்கு ரெண்டு ஆன்சர் இருக்கும். அப்ப x க்கு ரெண்டு ஆன்சர் இருந்தா y க்கும் கண்டிப்பா ரெண்டு ஆன்சர் இருக்கும். அப்ப கண்டிப்பா நமக்கு எத்தனை ஜோடி கிடைக்கும்னா இரண்டு ஜோடிகள் கிடைக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா இருபடி பல்லுறுப்பு கோவை வந்திருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக இதில் இரண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரி வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள், இதை நம்ம ஷார்ட் பண்ணி சுருக்கி ஆன்சர் சொல்லணும். இது குறுக்கு பெருக்கல் தான் பண்ணியான வழி கிடையாது. 2, 3, 6, 6, 1, 7. அப்போ இது 7/3. 7/3 தலைகீழாக போட்டோம்னா 3/7 மாறிடும். அதே போல் இந்த பக்கம் 1 4 4 3 7. அப்போ இதுக்கும் 7, ஆனால் மேலே என்ன வரும், 4. மேலே இருக்க ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 7/7. 7 7 வகுத்துட்டோம்னா 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 1. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். a/3 = b/4 = c/7 எனில் a+b+c/c இன் மதிப்பு என்ன? ஏவுக்கு பதிலாக 3 போடுங்க, பிக்கு பதிலாக 4 போடுங்க, சிக்கு பதிலாக 7 போடுங்க. அப்போ இது மூணுத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 14. சீனுடைய மதிப்பு 7. இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2. அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 4/5 பகுதி எண்ணெயால் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் 5 பாட்டில் எண்ணெயை வெளியில் எடுக்கப்பட்டு பின்னர் 3 பாட்டில் எண்ணெயை ஊற்றிய பின் அந்த பாத்திரத்தில் 3/4 பகுதி நிரம்பி இருக்கிறது. அந்த பாத்திரத்தில் எவ்வளவு பாட்டில் எண்ணெய் இருந்தால் பாத்திரம் நிரம்பும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் ரெண்டு பின்னம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த பின்னத்தினுடைய பகுதியை சரி பண்ணுவோம். அப்போ கீழே 20 இருக்கிற மாதிரி மாற்றுவோம். கீழே 20 இருக்கிற மாதிரி மாற்றினோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் கீழே 4 பெருக்கினா தான் மாறும். அப்போ மேலேயும் 4 பெருக்கணும். அப்போ 16/20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே கீழேயும் மேலேயும் 5 பெருக்கணும். ஸோ 15/20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ 20/16 என்ன இருந்துச்சு, அதில் 5 பாட்டில் எண்ணெயை எடுத்துட்டு 3 பாட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் அது 20/15 மாறிடுச்சு. இப்போ என்ன அர்த்தம், எத்தனை பாட்டில் எண்ணெயை எடுத்தாங்க, 5 பாட்டில் எண்ணெயை எடுத்தாங்க, அதில் 3 பாட்டில் திரும்ப ஊற்றிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 2 பாட்டில் எண்ணெயை தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து நம்ம இதை கழித்தோம் அப்படின்னா 1/20 வருதா. அப்போ 1/20 ஒரு பங்குக்கு 2 பாட்டில் எண்ணெய் தேவைப்படுது. இப்போ அந்த பாத்திரத்தில் எவ்வளவு பாட்டில் எண்ணெய் இருந்தால் பாத்திரம் நிரம்பும் அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ எத்தனை பாட்டில் எண்ணெய் இருந்தால் நிரம்பும்னா மொத்தமாக எத்தனை பங்கு இங்கே இருக்குது, 20 பங்கு. அப்போ 20 பங்கு வேணும். ஒரு பங்குக்கு எத்தனை வேணும், 2. அப்போ 20 பங்குக்கு 40 பாட்டில். 20 × 2 = 40. ஸோ நமக்கு 40 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது, ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 2.5 மணி நேரத்துக்கும் 20 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் என்ன? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடம், பிளஸ் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அப்போ அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு 30 நிமிடம். அப்போ மொத்தமாக 2.5 மணி நேரம் அப்படின்னா 150 நிமிடம். இதற்கும் 20 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஸோ இதையும் 0 to 0 அடிச்சிடலாம். அப்போ 15:2. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 15:2. சரி வாங்க அடுத்த கணக்கு போகலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 24,000க்கு 1.5 ஆண்டு காலத்திற்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இது நம்மளுடைய கேள்வி. நம்மளுடைய தொகை எவ்வளவு, 24,000. 1 பிளஸ்
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிட்டால் இங்கே ஒரு 1/2 மறக்காமல் போட்டுக்கணும். எத்தனை பர்சன்ட் வட்டி? 10%. ஸோ 10/100 ஹோல் பவர் 1.5 ஆண்டுகள். அப்போ இதில் எத்தனை 6 மாதங்கள் இருக்குது? 3 6 மாதங்கள் இருக்குது. அப்போ மேலே கியூப். இதை சால்வ் பண்ணாலே முடிஞ்சிச்சு. இங்கே 0-க்கும் 0-க்கும் அடிச்சிடலாம். அடித்து இதை பெருக்கணும்னா 20. 20 குறுக்கு பெருக்கல் பண்ணி ஒன்றை கூட்டினோம்னா 21/20. அப்போ 24,000 இன்ட்டு 21/20 21/20 21/20 இதை அடித்து போடணும். இந்த 3 0-க்கும் இந்த 20-ல் உள்ள 3 0-க்கும் கேன்சல் ஆகிடும். 2 அடிப்போம். 2 அடித்தா இங்கே 12 வரும். திரும்பி 2 அடிப்போம், 6 வரும். திரும்பி 2 அடிப்போம், 3 வரும். இப்போ 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21 3 21 நாம் பெருக்கணும். இதாட்டம் நம்பர்லாம் நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. 21-ஐயும் 21-ஐயும் பெருக்கணும்னா 441. 441-ஓட ஒரு 21 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 9,261. இப்போ அதோட இங்கே இருக்கிற 3 இருக்குது, அந்த 3 நம்ம பெருக்கணும். 1 3 3 6 3 18 8 பாக்கி 1 2 3 6 1 7 9 3 27. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச மொத்த வட்டி. ஆனால் இதுலேருந்து அசலை கழிச்சிட்டு தான் அவன் கேட்குறான். ஸோ 24,000 நம்ம கழிச்சிடணும். 27-ல் 4 போச்சுன்னா, 24 போச்சுன்னா 3. ஸோ 3,883 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். 3,783. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1+1/1+1/1+1/9 இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் எத்தனை 1 கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஃபிப்னோசி நம்பர், அதை விட 1 அதிகமாக எழுதிக்கோங்க. ஃபிப்னோசி நம்பர்னால் 1 1-ல் ஸ்டார்ட் ஆகணும். 1-ஓட 1 கூட்டினோம்னா 2 2-ஓட 1 கூட்டினோம்னா 3 இந்த 3-ஓட 2 கூட்டினோம்னா 5 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதாவது முன்னாடி உள்ள நம்பரோட கூட்டி கூட்டி எழுதணும். இங்கே 3 1 இருக்கிறதுனால நான் 4 நம்பர் எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும், அதாவது 3 2. இதை எப்படி எழுதிக்கணும்னா 3x+2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ அடுத்தது கீழே உள்ள இதை இப்படி எழுதிக்கணும், அதாவது 2x+1 அப்படின்னு எழுதிக்கணும். இந்த எக்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற 9. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 9 போகணும். 9 3 27 27-ஓட 2 கூட்டினோம்னா 29. 9 2 18 18-ஓட 1 கூட்டினோம்னா 19. ஸோ 29/19 நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. இதை யூஸ் பண்ணி இந்த கணக்கை போட்டிங்கன்னா இதாட்டம் கணக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களால் போட்டுட முடியும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கு தான் நம்ம க்வெஸ்சன் பேப்பரில் உள்ள லாஸ்ட் கணக்கு. இதில் மேலே பாருங்கள், புள்ளிக்கு அந்தாண்ட 2 நம்பர் இருக்குது, கீழேயும் நமக்கு புள்ளிக்கு அந்தாண்ட 2 நம்பர் இருக்குது. ஸோ புள்ளியே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த கணக்கில் நமக்கு புள்ளியே கிடையாது. அப்போ நம்ம எப்படி கணக்கு போகணும்? 17/28 இங்கே வகுத்தல் எக்ஸ், அந்த கேள்விக்குரிய நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பை 36/2 2. இப்போ 2-ஆல் இதை அடிக்கலாம். 2-ஆல் நான் இதை அடித்தேன் அப்படின்னா எனக்கு 8 2 16 பாக்கி 1, 6 2 12 4 2 8. இப்போ 6-ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 6 6 36 இதையும் 6-ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 1 6 6
ஏழு எட்டு பாக்கி ரெண்டு, ஆறு நான்கு இருபத்தி நாலு பாக்கி ரெண்டு, ஆறு நான்கு இருபத்தி நாலு. இப்போ நான் திரும்பி என்ன பண்ண போகிறேன்னா ஆறாம் வாய்ப்பாளையே அடிக்க போகிறேன். ஆறாம் வாய்ப்பால் அடித்தோம்னா ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு பாக்கி ரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு. அப்போ இங்கே இருபத்தி நாலு இந்த வகுத்தல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வகுத்தலில் பெருக்கலாம் மாற்றினா இப்படி தலைகீழாகிடும் ஈக்குவல் டு ரெண்டு. இந்த எக்ஸ் அந்த பக்கமும் ரெண்டை கீழையும் எடுத்துடுவாங்க. ஸோ இருபத்தி நாலு பை ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இதையும் இதையும் நம்ம அடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது பன்னெண்டு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பன்னெண்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள எல்லா கணக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.